ஹாய் வீவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை காற்றினர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஃபுல் டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டில் தான் வந்து அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நியூட்ரல் பண்ணிங்க ரெட்டு வரப்போகுது அப்படின்னு எடுத்தீங்க கொண்டு போய் சூப்பர். ஆ ஓகே மேம், கரெக்டாக வந்து நிறுத்திருக்கீங்க. ஸோ கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. எப்படி நிறுத்தினாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க வியூவர்ஸ். இதுதான் வந்து நார்மலாக வந்து ஒரு சிக்னலில் வந்து நிறைய பேர் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் அந்த லைனை தாண்டி கிராஸ் பண்ணிலாம் போயிடுறாங்க. முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனை தாண்டிலாம் நீங்கள் போகாமல் கரெக்டாக அந்த லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்துங்க. ஏன்னா ஒன்ஸ் லைனை தாண்டி நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா ஸோ மற்றவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து ஒன்ஸ் இந்த லைனுக்குள்ளே நீங்கள் வண்டியை நிறுத்திக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ணி நிறுத்த முடியும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போகாதீங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு கிரீன் சிக்னல் இருந்தால் மட்டும் நீங்கள் போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திடுங்க. ஸோ ஏன்னா பேசஞ்சர்ஸ் கிராஸ் பண்ணுற இடம்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பேசஞ்சர்ஸ் கிராஸ் பண்ணி போகிறாங்க. பட் ஆனால் டூ வீலரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த இடத்துல வந்து பார்க் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், அவர் நடந்து போக முடியல அவரால். ஸோ பயந்துகிட்டே தான் போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே ஒரு பயத்தோடு போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து டூ வீலர் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்களை இடிக்கிற நிலமையில் வந்து கிட்ட போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிறுத்துங்க. ரொம்ப கிட்ட போய் அவங்கள பயமுறுத்தாத. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து ஒரு 80% வந்து நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து அடுத்து அவங்க ஓட்ட ஓட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். இப்போ டிராஃபிக்கில் ஓட்டுறதுலாம் எப்படி மேடம், சீக்கிரம் பயம் இல்லைங்களா? அதை பற்றி வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள் மேடம். டிராஃபிக்கில் ஓட்டுறதுலாம் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். டிராஃபிக்கில் முதல்லலாம் ரொம்ப பயப்படுவேன் சார். இப்போ வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த இதெல்லாம் நியூட்ரல் ஃப்ளோலாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து நிறுத்துறதுனால அந்த பயம்லாம் தெளிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஓகேங்க சார், நல்லாவே வருது. சூப்பர் மேடம். அப்போ இந்த ரெண்டு மூணு நாளில் ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க? கண்டிப்பாங்க சார். சூப்பர் மேடம், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் கரெக்ட் ஷைன் பண்ணி அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக ஓட்ட ஆரம்பிக்க போகிறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா ஓட்டி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா சென்னை காற்றினர்ஸ்க்கு வாங்க. ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுப்போம். ஸோ என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்டலாம், பயப்படவே வேணாம், தைரியமாக ஓட்டலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கூட வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கைட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுபடி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் பஸ் வருது, லாரி வருது. ஸோ வந்து ஃப்ரண்டில் வந்து டூ வீலர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அவங்க மாட்டில் அவங்க ட்ராக்ல போயிட்டே இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து டே டு டேல வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிச்சு. ஓகே, வண்டினா அப்படி தான் ஓட்டணும். ஸோ நம்ம எதுக்கு மற்றவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்ததுனால என்னென்னா அவங்களால பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக ஓட்ட முடியுது. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி ஓட்டும்போது அவங்களுக்கு டே டு டேல ஓட்டிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ நல்ல ஒரு கிளாரிட்டி வந்துடும். அவங்க தனியாக ஓட்டும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நாங்கள் டியூன் பண்ணி வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் லாங்கில் அவங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி வந்துடும் அவங்களுக்கு. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் ரெகுலராக வந்து சென்னை காற்றினர்ஸ் பாருங்கள். எங்ககிட்ட எந்த ஒரு கண்ட்ரோல்ஸும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஃப்ரீயாக வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்களுக்கு கைட் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு. இந்த டிராஃபிக்கில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த எல்பி ரோட்டில் ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டு. அதாவது இப்போ தான் வந்து காரு வாங்கின ஒரு சந்தோஷமே அவங்கக்கிட்ட தெரியுது. ஸோ வியூவர்ஸ் ரெகுலராக நீங்களும் நிறைய பேர் கார் வாங்கி வச்சுருப்பீங்க, பட் ஆனால் கார் ஓட்ட முடியாமல் கஷ்டப்படுவீங்க. சென்னை காற்றினர்ஸ்க்கு வாங்க. ஸோ உங்கள் காரையும் உங்களை ஓட்ட வைக்கிறது தான் எங்களோட வேலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஓட்ட வைப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே வந்து ஹோட்டலில் வந்து பார்க் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லெஃப்ட்டை வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டிங்களா மேடம்? ஓகே சூப்பர், ஸ்லோவாக லெஃப்ட் வாங்க. இந்த ஷேர் ஆட்டோ இருக்குது பாருங்கள், தானோனா லெஃப்ட்டு. அந்த கார் மூவ் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் உள்ள முன்னாடி போயிட்டு கட் பண்ணுங்கள், ஸ்லோவாக போங்க, போகலாம் போங்க. இங்கேயே ஃபுல்லாக திருப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் போயிட்டு, இன்னும் கொஞ்சம் போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க, போகலாம் போங்க. ஓகே மேடம், ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க, ஃபுல் லெஃப்ட் ஆர் அடிச்சுக்கோங்க கொஞ்சம். ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹோட்டலில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பார்க் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. போகலாம் மேடம், இப்போ போங்க, போகலாம் மேடம், போங்க, நீங்கள் போங்க. சூப்பர், அப்படியே போகலாம் போங்க, கரெக்டாக இருக்குது, அப்படியே போங்க, அப்படியே போங்க. வெரி குட், அப்படியே போங்க, ஸ்லோவாக போங்க, போகலாம் போகலாம், அப்படியே போங்க, அப்படியே போங்க, கரெக்டாக இருக்குது, போகலாம் போங்க. கிளச்சை 80% மெயின்டைன் பண்ணுங்கள் மேடம், 80% கிளச் மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்லோவாக வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். எஸ் குட், அப்படியே வாங்க, வரலாம், வாங்க வாங்க.
சூப்பர் மேடம், வாங்க வாங்க அப்படியே வாங்க கொஞ்சம் வாங்க. ஓகே மேடம் ஸ்டடி பண்ணுங்க அப்படியே வீட்டில். ஓகே லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணுங்க போதுன்ட்டார். ஓகே மேடம் போதும், சூப்பர் மேடம் கரெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து அழகாக பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கிங்கும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு. பார்க்கிங் எப்படி மேடம், ஈஸியாக இருக்கா அப்போ உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சார். சூப்பர் மேடம், ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்படி உங்களுக்கு கைட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம்? இன்ச் பை இன்ச்சாக சொல்லிக் கொடுக்குறீங்க சார். ஓகே ரொம்ப வந்து இது மாதிரிலாம் யாரும் சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ஓகே மேடம் நீங்கள் நல்லா எல்லாத்துக்குமே பயந்து நான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பார்க்கிங் வரைக்கும் வந்திருக்கேன், பெரிய விஷயம். சூப்பர் மேடம், இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் வந்துச்சு. வண்டி இனிமே வந்து எடுத்து நான் இப்போ விட்டீங்கன்னா இப்போ வேலூர் போயிடுவீங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷமான மூமெண்ட்ல இருக்கீங்க. தேங்க்யூ மேடம், ஒரு நாள் லாங் போனா கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, ரெகுலரா நம்ம வீடியோ பாருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.